நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலை நிறுத்தம் காரணமாக நெல்லையில் பேருந்து சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது முதன்மை செய்தியாளர் ஆல்வினிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் ஆல்வின், பேருந்துகள் ஏதாவது இயக்கப்படுதா? கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. 12 கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து இன்று விடுத்திருக்கக்கூடிய இந்த வேலை நிறுத்தத்தினுடைய காரணமாக திருநெல்வேலி பேருந்து நிலையம் எப்படி இருக்கிறது என்பதை ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகம் காட்சிப்படுத்துவார். இந்த காட்சிகள் மூலமே நாம் இன்றைய தினம் வேலை நிறுத்தம் எப்படி இருக்கிறது என்பதை நேரடியாக புரிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். திருநெல்வேலி பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்தில் வெகு குறைவான அரசு பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதை தவிர தனியார் பேருந்துகள் முழுமையாக இயக்கப்படக்கூடிய ஒரு நிலையை இங்கு பார்க்க முடிகிறது. இதனுடைய காரணமாக மக்களும் ஆங்காங்கே காத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு திங்கள் கிழமையில் இந்த பேருந்து நிலையம் எந்த அளவிற்கு இயங்குமோ அந்த கூட்டம் இல்லை. குறிப்பாக இந்த பொது வேலை நிறுத்தம் என்பதை முன்பே மக்கள் அறிந்திருந்ததனுடைய காரணமாக தங்களது பயண திட்டங்களை மாற்றி அமைத்திருப்பதனுடைய காரணமாக வெகு கூட்டம் என்பதும் வெகுவாக குறைந்திருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. பள்ளிகள் கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்கள் ஒரு பாதிப்பு இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அரசு துறை போக்குவரத்து துறை அதிகாரிகள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தகவல்களினுடைய அடிப்படையில் பார்க்கின்ற போது வெறும் 15% பேருந்துகள் என்பது மட்டுமே திருநெல்வேலி மாவட்டத்தில் இயக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. திருநெல்வேலி அரசு பேருந்து நிலையத்திற்கு காலையிலேயே பள்ளி கல்லூரி வரக்கூடிய மாணவர்கள் வருகை தரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். ஒவ்வொரு இடங்களிலும் இருந்து மிகவும் குறைவான பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் இங்கிருந்து மக்கள் பல்வேறு இடங்களுக்கு செல்வதற்கு ஒரு சிரமமான ஒரு நிலை இருப்பதைத்தான் இங்கு நாம் பார்க்க முடியும். குறிப்பாக இந்த வேலை நிறுத்தம் காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய புறநகர் பகுதிகளுக்கு இயக்கக்கூடிய பேருந்துகள் திருநெல்வேலி மாநகரத்திலிருந்து தூத்துக்குடி, அதே போன்று தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு இயக்கப்படக்கூடிய நிலையில் அந்த பேருந்துகள் வெகு குறைவாக இயக்கப்படுகிறது. குறைவான பேருந்துகளில் ஏறுவதற்கு மக்கள் எந்த அளவிற்கு கூட்டமாக நிற்கிறார்கள் என்பதை கூட தற்போது நாம் பார்க்க முடிகிறது. இங்கிருந்து சங்கரன் கோவில், ராஜபாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படாத ஒரு நிலையில் வரக்கூடிய ஒரு சில பேருந்துகளில் மக்கள் முண்டியடித்துக் கொண்டு ஏறக்கூடிய அந்த காட்சிகளையும் நமது ஒளிப்பதிவாளர் தற்போது காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை இங்கு பார்க்க முடிகிறது. இப்படியாகத்தான் இன்றைய தினம் இந்த வேலை நிறுத்தம் காரணமாக பேருந்து இயக்கம் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்று ஆட்டோ உள்ளிட்ட இதர போக்குவரத்துகளும் முடக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் அவர்களும் இந்த வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இது தவிர கட்டுமான முறைசாரா தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, வங்கி ஊழியர்களும் இன்றைய தினம் இந்த தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் இன்றும் நாளையும் ஈடுபட இருப்பதாக அறிவிப்பு கொடுத்திருப்பதனுடைய அடிப்படையில் பல்வேறு சேவைகள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருப்பதை பார்க்க முடிகிறது. குறைந்த அளவிலான வரக்கூடிய மற்ற இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கு பெறாத ஊழியர்களை கொண்டு போக்குவரத்தை இயக்குவதற்கான நடவடிக்கைகளை இன்றைய தினம் அரசு துறை அதிகாரிகள், போக்குவரத்து துறை அதிகாரிகளும் எடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே அரசு எச்சரிக்கை கொடுத்திருந்தாலும் கூட இந்த வேலை நிறுத்தத்தில் இன்றைய தினம் வெகு குறைவான பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் பெரிய அளவிலான பாதிப்புகள் இருப்பதை தான் இங்கே இருக்கக்கூடிய காட்சிகள் மூலம் நாம் பார்க்க முடிகிறது. தமிழ் முல்லை. விரிவான தகவலுக்கு நன்றி ஆல்வன்.